நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம என்ன ஒரு பயண தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா, சென்னையில் இருந்து வெளியூருக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் முழு விவரம், அதாவது எந்தெந்த பேருந்துகள் நிலையத்திலிருந்து எந்தெந்த ஊருக்கு செல்லுது, அதை பத்திய ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து என்னென்ன ஊருக்கு பஸ் இயக்குறாங்கன்னா, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை மற்றும் செங்குன்றம் வழியாக ஆந்திர மலை செல்லும் பேருந்துகள் வந்து மாதவரம் புதிய பேருந்து நிலையத்தில் இயக்கப்படுது. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி நகர் மாப்போ கழக பேருந்து நிலையத்தில் வந்து என்னென்ன பஸ் வந்து எந்த ஊருக்கு கிளம்புதுன்னா, கிழக்கு கடற்கரை வழியாக, அதாவது ஈசிஆர் வழியாக புதுச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம் செல்லும் ஊர்கள் வந்து இயக்கப்படுது. ஸோ இந்த ஊருக்கு போகிறவங்க வந்து கலைஞர் கருணாநிதி நகர் மாப்போ கழக பேருந்து நிலையத்துக்கு செல்லலாம். அதே மாதிரி தாம்பரம் சானட்டோரியம் அறிஞர் அண்ணா பேருந்து மெப்ஸில் இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன ஊருக்கு கிளம்புது பஸ் பார்த்தீங்கன்னா, திண்டிவனம், விக்கிரவண்டி, பன்ருட்டி வழியாக கும்பகோணம், தஞ்சாவூர் செல்லும் பேருந்துகள் வந்து இயக்குறாங்க. அதே மாதிரி வள்ளுவர் குழுகம் பேருந்து நிலையம், வள்ளுவர் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிலையம் இது தாம்பரத்தில் இருக்குது. தாம்பரத்துலேருந்து அந்த உரக்கோடம் வழியாக காஞ்சிபுரம், வேலூர், ஆர்எஸ் செல்லும் பேருந்து வந்து பஸ் ஸ்டாப் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வள்ளுவர் குருகுலம் மேல்நிலை பேருந்து அங்கே ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து தாம்பரத்துலேருந்து உரக்கோடம் மற்றும் காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் ஆர்எஸ் செல்லும் பேருந்து வந்து இயக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஸ்டாப். பூந்தமல்லி பைபாஸ் அதாவது பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பஸ் இயக்குறாங்க, எந்த ஊருக்கு பூந்தவழியாக ஆற்காடு, ஆரணி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செய்யாறு, ஓசூர் மற்றும் திருத்தணி வழியாக திருப்பதி உள்ள பஸ்ஸுகளும் செல்லுது. ஸோ திருப்பதி போகிற பஸ்ஸும் இங்கே வந்து இயக்குறாங்க, அதாவது பூந்தமல்லி பைபாஸ் சாலையில். அடுத்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் கோயம்பேடில் என்னென்ன பஸ் இயக்குறாங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேளாங்கண்ணி, திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில், திண்டிவனம் மார்க்கமாக திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள், போரூர், சேத்துப்பட்டு, மந்தவாசி, செஞ்சி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள், திண்டிவனம் செல்லும் பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் செல்லும் பேருந்துகள் மற்றும் திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், அரியலூர், திட்டக்குடி, செந்தூரை, செய்குண்டம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கிறாங்க. ஸோ நிறைய பஸ் இயக்கிறாங்க தென்மாட்டுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் புதிய பேருந்துகளையும் நிறைய தென்மாட்டுக்கு இயக்கிறாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா பொங்கல் வரைக்கும் தான் இது வந்து கோயம்பேடுலேருந்து இயக்கிறாங்க. ஸோ பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளம்பாக்கம் புதிய பேருந்துகளிலிருந்து பஸ்கள் இயக்கப்படும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் கிளம்பும் வெளியூர் பஸ் விவரம் பார்த்தீங்கன்னா, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், கரூர், மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, திருச்செந்தூர், நாகர்கோயில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், சேலம், கோயம்புத்தூர், எர்ணாகுளம். ஸோ இந்த பஸ்ஸில் இயக்குறாங்க. இந்த ஊருக்கு செல்றவங்க வந்து கிளம்பாக்கம் புதிய பேருந்து போகலாம். ஸோ அந்த விவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனுள்ள தகவலும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.